காந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலும் அதில் உள்ள 6 பாதாள ரகசிய அறைகளும் கேட்பதற்கு ஒரு திரைப்படத்தின் பேரை போல இருந்தாலும் எளிய மக்கள் முதல் வரலாற்று ஆய்வாளர்கள் வரை திரும்ப திரும்ப இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புடைய சொத்துக்கள் இதுவரை 5 பாதாள அறைகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு அறை திறக்கப்படவே இல்லை. இந்த அறைக்குள் இருக்கும் சொத்துக்களின் மதிப்பு மட்டும் இதுவரை கிடைத்த சொத்துக்களின் மதிப்பை விட அதிகமாக இருக்கும் என்று கதை உலாவிக் கொண்டிருக்கிறது. அதற்கு இணையாக அந்த அறையை பாதுகாத்து வரும் பாம்புகள் என்றொரு மர்ம கதையும் உலாவிக் கொண்டிருக்கிறது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி திருக்கோயில். திரு அனந்த பத்மநாப சுவாமி கோயில் என்பது இதன் மற்றொரு பெயராகும். அதனால் இந்த ஊர் பேர் திரு அனந்தபுரம் என்று வந்தது. அது நாளளவில் மருவி திருவனந்தபுரம் என்று மாறியது. 108 வைணவ தலங்களில் ஒன்று என போற்றப்படும் இக்கோயிலில் விட்டிருக்கும் அனந்த பத்மநாப சுவாமி நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் சயனித்து கொண்டும் என்று 3 விதமான திருக்கோலங்களில் இங்கு காணப்படுகிறார். 10வது நூற்றாண்டிலேயே இக்கோவில் இருந்ததுக்கான சான்றுகளை நம்மாழ்வாரின் பாடல்கள் வழியாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கோவில் யாருக்கு சொந்தம், அந்த பாதாள அறைகள் எதற்கு கட்டப்பட்டது, அதில் உள்ள சொத்துக்கள் யாருக்கு என்பதில் தொடர்ந்து சர்ச்சைகள் இருந்து வருகிறது. 12வது நூற்றாண்டின் பிற்பகுதியில் சோழர்கள் வீழ்ச்சிக்கு பின்னால் சேரன் செங்குட்டவனின் வழித்தென்றலாக அறியப்படும் திருவிதாங்கூரின் அரச வம்சம் பலம்பொருந்திதாக உருவானது. கிபி 1729 வருடம் ஆநிலம் திருநாள் மாத்தாண்டவர்மா என்பவர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னராக பொறுப்பேற்றார். அவர்தான் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை கொச்சி வரை விரிவுபடுத்தினார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் அவர் தன் ராஜ்யத்தை பரவலாக்க முடியாமல் தடுமாறினார். அதற்கு முதல் காரணம் எட்டரை யோகம் என்று குறிப்பிடுவார்கள். இவர்கள் ஸ்ரீ பத்மநாபசுவாமி கோவில் உட்பட பல கோவில்களை நிர்வாசம் செய்து வந்தார்கள். இன்னொரு காரணம் எட்டு விட்டு பிள்ளைமார்கள் என்று குறிப்பிடப்பட்ட நிலப்பிரபுக்கள். எட்டரை யோகத்தை சேர்ந்தவர்கள் மன்னர்களுக்கு முடிசூட்டும் அதிகாரம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதனால் மக்களும் மன்னனும் தங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என அவர்கள் கருதினார்கள். எட்டு விட்டு பிள்ளைமார்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் வரி வசூலிக்கும் அதிகாரம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் மன்னர்களைப் போலவே நடந்து கொண்டார்கள். இவர்கள் இருவரும் மாத்தாண்டவர்மாவுக்கு பெரும் சவாலாக இருந்தார்கள். இதற்கு முன்பு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னர்களே இவர்கள் தங்கள் கைப்பிடிக்குள் வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அடங்க மறுத்த மாத்தாண்டவர்மா முதலில் எட்டு விட்டு பிள்ளைமார்களே தன் படைகளால் அடக்கி வென்றார். அதற்கு பின் திருவிதாங்கூர் தலைநகரம் பத்மநாபபுரத்திலிருந்து திருவனந்தபுரத்துக்கு மாற்றப்பட்டது. அந்த சமயத்தில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டிருந்த பத்மநாப சுவாமி கோயிலை மாத்தாண்டவர்மா சீர் செய்தார். அந்த பணிகள் நடக்கும்போதே எட்டரை யோகத்திடமிருந்து கோவிலுக்கான முழு அதிகாரத்தையும் அவர் தன் வசப்படுத்தி கொண்டார். ஆனால் இறைநம்பிக்கை சார்ந்தவர்கள் மத்தியில் இது ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அவர்கள் அதை ஏற்கவில்லை. இது தவிர பல அரசியல் கொலைகளும் படையெடுப்பும் ஆட்சிக்கு கெட்டப்பேரை ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சுற்றியிருந்த பல சிற்றரசர்கள் ஒன்றாக கூட்டு சேர்ந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தையும் பத்மநாப சுவாமி கோவிலையும் கைப்பற்ற முயற்சி செய்தார்கள். அவர்களுக்கு டச்சு நாட்டு படையும் உதவி செய்தார்கள். நெருக்கடி அதிகமாகிக் கொண்டிருந்தனால் எதிரிகளை சமாளிக்க மாத்தாண்டவர்மா ஒரு புது அரசியல் உத்தியை கையாண்டார். எதிரிகள் எவரும் எதிர்பாராத வகையில் கோவில் கருவறையில் விட்டிருக்கும் பத்மநாப சுவாமியிடம் தனது ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தார். இதற்கு திருப்பதி தானம் என்று பெயர். இந்த திருப்பதி தானத்தை ஒரு சடங்காக செய்யாமல் சட்டமாகவே அறிவித்தார். இதனால் எதிரிகள் திகைத்து போனார்கள். ஏனென்றால் இனி அவர்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை எதிர்த்தால் அது தற்போது மன்னராக பதவி வகிக்கும் கடவுள் பத்மநாப சுவாமியை எதிர்ப்பது போலாகிவிடும். 1750 வருடம் ஜனவரி 20 நடைபெற்ற இந்த திருப்பதி தானத்திற்கு பிறகு கடவுள் பத்மநாப சுவாமிகள் நாட்டின் குலதெய்வம், காவல் தெய்வம், அரசன் உள்ளிட்ட 3 பதவிகளும் வகிப்பதாக அறிவிக்கப்பட்டது. எதிரிகளின் சூழ்ச்சிகளை ஒடுக்க மாத்தாண்டவர்மர் மேற்கொண்ட ஒரு ராஜதந்திர நடவடிக்கையால் கடவுள் ஒரு நாட்டின் மன்னராகவும் அறிவிக்கப்பட்ட வரலாறு நடந்தேறியது. அதற்கு பின்னும் எதிரிகளால் பல்வேறு தாக்குதல் நடந்த போதும் திருவிதாங்கூரை எவராலும் வெல்ல முடியவில்லை. இருந்தாலும் திருவிதாங்கூர் வழித்தென்றர்கள் தங்கள் சொத்துக்களை பாதுகாக்க அவற்றை பத்மநாபசாமி கோயிலிலிருந்து 6 பாதாள அறைகளில் பதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இதை பற்றி எல்லோருக்கும் தெரிந்தாலும் அந்த அறைகளை திறந்து பார்ப்பதில் சிக்கல்கள் இருந்தன. முதல் காரணம், அதற்கு திருவிதாங்கூர் மன்னரின் தற்போதைய வாரிசுகள் சட்ட ரீதியாக தடை போட்டு கொண்டு வந்தார்கள். 2வது காரணம், பல நூற்றாண்டுகளாக மூடியிருக்கும் இந்த அறைகளை திறந்தால் அது தெய்வ குற்றமாகிவிடும், இதனால் நாட்டுக்கே அழிவு ஏற்படும் என்ற ஒரு அச்சம் இப்போதும் இருக்கிறது. இந்த நிலையில் சுந்தரராஜன் என்பவர் பத்மநாபசாமி கோவிலில் உள்ள அந்த 6 அறைகளையும் அரசாங்கம் திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். 2011 உச்சநீதிமன்றமும் அவர் வழக்கை ஏற்று அந்த பாதாள அறைகளை திறக்க உத்தரவிட்டது. கணக்கெடுப்பதற்காக ஏ முதல் எஃப் வரை இலக்கமிடப்பட்ட அந்த அறைகளில் பி என்ற இலக்கமிடப்பட்ட 2வது அறையை மட்டும் இதுவரை திறக்க இயலவில்லை. மற்ற 5 அறைகளையும் திறந்து பார்த்தபோது மேலும் 2 புதிய பாதாள அறைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது.
தற்போது ஜி மற்றும் எச் என்று இலக்கமிடப்பட்டுள்ள இந்த அறைகளையும் சேர்த்து இதுவரை எடுக்கப்பட்டுள்ள தங்க வைர வெள்ளி நகைகளின் மதிப்பு 100,000 கோடிக்கு மேல் இருக்கும் என்று தோராயமாக கணக்கிடப்பட்டுள்ளது. 35 நாட்கள் 7 பேர் கொண்ட குழுவின் கண்காணிப்பில் இந்த அறைகள் திறந்து பார்க்கப்பட்டன. முதலில் சி என்ற இலக்கமிடப்பட்ட பாதாள அறையை திறந்தார்கள். கோவிலின் வடமேற்கு மூலையில் உள்ள நலம்பாலம் என்று அழைக்கப்பட்ட பகுதியில் இருந்து அந்த அறையில் 450 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வெள்ளி பாத்திரங்கள் இருந்தன. அதற்கு பின் வடக்கு பகுதியில் இருந்த டி அறையும் தென்கிழக்கு பகுதியில் இருந்த தேக்கடம் நரசிம்மசுவாமி கோவில் செல்லும் வழியில் இருந்த எஃப் அறையும் திறக்கப்பட்டன. அவற்றில் ஏராளமான தங்கத்தட்டுகளும் இரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட கிரீடங்களும் மரப்பெட்டிகளுக்குள் வைக்கப்பட்டிருந்தன. இ என்று இலக்கமிடப்பட்டிருந்த பாதாள அறையில் ஏராளமான தங்க குடங்கள் தங்க வெள்ளி நாணயங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. இந்த நகைகள் எல்லாமே முக்கிய திருவிழாக்கள் பூஜைகள் நடைபெறும் போது எடுத்து பயன்படுத்திவிட்டு பிறகு சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் பாதாள அறைக்குள்ளேயே வைக்கப்பட்டுவிடும் என்று கூறுகிறார்கள். சி என்ற அறையில் தங்கத்தால் செய்யப்பட்ட கடவுள் சிலைகளும் மோதிரங்களும் பல்வேறு நகைகளும் இருந்ததாக சொல்கிறார்கள். எனவே அந்த அறைகள் அவ்வப்போது திறக்கப்பட்டிருந்தாலும் ஏ மற்றும் பி அறைகள் மற்றும் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே திறக்கப்படவில்லை என்று கூறுகிறார்கள். இறுதியாக தகுந்த பூஜை மற்றும் முன்னேற்பாடுகளுடன் ஏ அறை திறக்கப்பட்டு நகைகளும் மற்ற சொத்துக்களும் கணக்கெடுக்கப்பட்டுவிட்டன. தங்க வாள்கள், மாணிக்க கற்கள், வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒட்டியானம் உள்ளிட்ட தங்க நகைகள், தங்க யான சிலைகள், தங்க சால்வைகள், தங்கம் பதிக்கப்பட்ட ருத்ராட்ச மாலைகள், பிரிட்டிஷ் காலத்துக்கு முந்தைய நெப்போலியன் மற்றும் ரோமானிய காலத்து தங்க காசுகள் எடுக்க எடுக்க மூட்டை மூட்டையாக கிடைத்ததாக கூறுகிறார்கள். ஆனால் பி அறையை மட்டும் இன்னும் திறக்க முடியவில்லை. இந்த அறை மற்ற அறைகள் போல இல்லாமல் பத்மநாப சுவாமிகளின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளதாக இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கூறுகிறார்கள். இதை திறந்தால் திறப்பவருக்கு மட்டுமல்லாமல் நாட்டுக்கே தீங்கு ஏற்படும் என்று அவர்களின் கருத்தாக இருக்கிறது. பி அறையின் வெளிப்புறத்தில் உள்ள உலோகங்களால் அமைக்கப்பட்ட கனத்த கதவை திறந்துவிட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக இருந்த மரக்கதவையும் திறந்துவிட்டார்கள். ஆனால் அதையும் தாண்டி அமைக்கப்பட்டிருக்கும் இரும்பு கதவை திறக்க இயலவில்லை. இந்த நிலையில் இதனால் ஆபத்து ஏற்படும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் திருவிதாங்கூர் மன்னரின் வாரிசுகள் பி பாதாள அறையை திறப்பதை எதிர்த்து தடை உத்தரவை பெற்றுவிட்டார்கள். அதனால் இன்று வரை பி பாதாள அறை திறக்கப்படாமலே இருக்கிறது. பாம்புகள் பாதுகாக்கும் அந்த அறைக்குள் உள்ள நகைகளை கணக்கீடு செய்தால் அது 100,000,000,000 ரூபாய்களை தாண்டும். அது மற்ற அறைகளில் கிடைத்த புதையல்களை விட அதிகம் இருக்கும் என்று ஒரு வதந்தி உலாவிக் கொண்டிருக்கிறது. தற்போது பத்மநாப சுவாமி கோயிலில் திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்திற்கு உரிமை இருக்கிறது என்று தீர்ப்பு வந்திருக்கிறது. எனவே இவர்கள் அனுமதித்தால் மட்டுமே மீண்டும் பாதாள அறைகளை திறப்பதும் அவற்றை சரிபார்ப்பதும் நடக்கும். குறிப்பாக பி அறை பற்றிய மர்மங்களும் அதற்குள் உள்ள தங்க புதையல்களின் மதிப்பும் தெரிய வரும். திருவிதாங்கூர் என்பது கடவுளே மன்னராக ஆட்சி செய்து வரும் ஒரு சமஸ்தானம் என்பதும், அங்கு பாதாள அறைகள் உள்ளன என்பதும், அவற்றில் கணக்கிட முடியாத புதையல்கள் இருக்கின்றன என்பதும், திறக்க முடியாத ஒரு கதவு இருக்கின்றன என்பதும் உண்மையும் மர்மங்களும் கலந்த புதிராக இருக்கிறது. என்று இந்த புதிர் விலகும் என்ற கேள்விக்கு விடை அந்த பத்மநாப சுவாமிகளின் கரங்களில்தான் உள்ளது.